மக்கள் திலகம் எம் ஜி ஆர் நடிப்பில் கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தோராம் ஆண்டு அதாவது எழுபத்தொன்று ஆண்டுகளுக்கு முன் வந்த ஒரு திரைப்படம்தான் மர்மயோகி இந்த படத்திற்கு ஏ சான்றிதழ் கொடுக்கப்பட்டது என்பதும் தமிழ் திரை உலகில் முதல் முதலாக ஏ சான்றிதழ் பெற்ற படம் இதுதான் என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த படத்தில் பேய் வரும் காட்சிகள் அதிகம் இருப்பதால் குழந்தைகள் பயப்படுவார்கள் என்பதால்தான் குழந்தைகள் பார்க்க தகுதியற்ற படம் என்று இந்த படத்திற்கு ஏ சான்றிதழ் கொடுக்கப்பட்டதாக சென்சார் அதிகாரிகள் விளக்கமளித்ததாகவும் கூறப்பட்டது மேலும் எம்ஜிஆர் படங்களில் ஏ சான்றிதழ் பெற்று ஒரே படமாக இது கருதப்படுகிறது இந்த படத்தில் எம் ஜி ஆர் அஞ்சலி தேவி மாதுரி தேவி பண்டரிபாய் உள்ளிட்டோர் நடித்திருந்தனர் இந்த படத்தை கே ராம்நாத் என்பவர் இயக்கியிருந்தார் என்பதும் ஏசே சாமி என்பவர் திரைக்கதை எழுதியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த படம் ஷேக்ஸ்பியர் எழுதிய நாவலின் தழுவல் என்றும் கூறப்படுகிறது இந்த படத்தில் எம் உடன் நம்பியார் நடித்திருப்பார் என்பதும் ஆச்சரியமாக இருவரும் நண்பர்களாக இந்த படத்தில் நடித்திருப்பார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது அதேபோல் சிவாஜியுடன் ஒரு சில படங்கள் நடித்து இருந்த ஜாவர் சீதாராமன் எம் உடன் இணைந்து நடித்து ஒரே படம் இதுதான் என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த படத்தின் கதை என்னவென்றால் ஒரு நாட்டின் மன்னன் நாட்டியக்காரியை அந்தப் புறத்தில் வைக்க முடிவு செய்வார் அந்த நாட்டியக்காரியின் அண்ணனையும் தனது பாதுகாப்பாளராக வைத்துக் கொள்வார் இந்த நிலையில் திடீரென அந்த புறத்தில் இருக்கும் நாட்டியக்காரி சொந்த அண்ணனையே விஷம் வைத்துக் கொன்றுவிட்டு மன்னரையும் ஏரியில் பரிசலில் செல்லும்போது தள்ளிவிட்டு கொன்றுவிடுகிறார் அதுமட்டுமின்றி தனது ஆட்களை வைத்து மன்னனின் வாரிசுகள் இருக்கும் மாளிகையை தீ வைத்து கொளுத்து விடுகிறார் மன்னனுக்கு சம்பந்தப்பட்ட அனைவரையும் கொன்றபின் மகாராணி ஆகிறார் நாட்டியக்காரி அவருக்கு ஒரு தளபதி மற்றும் பாதுகாப்பாளர்கள் இருக்கின்றனர் இந்த நிலையில்தான் அந்த நாட்டில் ஒரு புரட்சியாளர் வருகிறார் புரட்சியாளர் என்றால் யார் என்பதை நாம் சொல்ல வேண்டியதே இல்லை அவர்தான் எம்ஜிஆர் அதிக வரிகள் போட்டு மகாராணி மக்களை துன்புறுத்துவதை எதிர்த்து போராடுகிறார் இதனை அடுத்து அவருக்கு தீவிரவாதி என்ற முத்திரை குட்டப்பட்டதால் அவரை கைது செய்ய அரசாங்க நபர்கள் தேடுகிறார்கள் இதனை அடுத்து அவர் தலைமறைவு ஆகிறார் இந்த நிலையில் அந்த புரட்சிக்கார இளைஞனை பிடிப்பதற்காக மகாராணி அஞ்சலி தேவியை காட்டுக்கு அனுப்புகிறார் அவர் புரட்சியாளனை கண்டுபிடித்து மயக்கி அழைக்க வேண்டும் என்று கட்டளையிடுகிறார் இந்த நிலையில் திடீரென மகாராணியை ஒரு பேய் அவ்வப்போது வந்து மிரட்டும் நீ உன் அண்ணனையும் மகாராஜாவையும் கொன்றதை மக்கள் முன்னிலையில் ஒப்புக்கொள் அல்லது உன்னை கொன்று விடுவேன் என்று அந்த பேய் மிரட்டும் இதனால் மகாராணி அதிர்ச்சி அடைவார் அந்த யார் என்பது மிகப்பெரிய சஸ்பென்ஸாக இருக்கும் என்பதும் அந்த சஸ்பென்ஸ் கிளைமாக்சில் உடையும் போது பார்வையாளர்கள் ஆச்சரியம் அடைவார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது அதேபோல் மகாராணிக்கு ஆலோசனை சொல்லும் மர்மயோகி கேரக்டர் ஒன்று இருக்கும் அந்த கேரக்டரும் கிளைமாக்சில் யார் என்று தெரியும்போது ஆச்சரியம் ஏற்படும் இதனை அடுத்து காட்டில் தலைமறைவாக இருக்கும் புரட்சி இளைஞரை அஞ்சலி தேவி பிடித்தாரா அந்த மர்மயோகி யார் யார் என்பதெல்லாம் கிளைமாக்ஸில் உடையும் சஸ்பென்ஸ் கிட்டத்தட்ட எழுபத்திரண்டு ஆண்டுகளுக்கு முன் வெளியான இந்த படம் இன்று பார்த்தாலும் போரடிக்காமல் முழு படத்தையும் பார்க்க வேண்டும் என்ற ஆவல் ஏற்படும் அந்த அளவுக்கு இந்த படம் விறுவிறுப்பாகவும் த்ரில்லாகவும் செல்லும் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த படத்தில் மொத்தம் பத்து பாடல்கள் இடம்பெற்றுள்ளன என்பதும் இந்த படத்திற்கு சி ஆர் சுப்பிரமணியன் மற்றும் சுப்பையா நாயுடு ஆகிய இருவரும் இணைந்து இசையமைத்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த படத்தை ஜூபிடர் பிக்சர்ஸ் நிறுவனம் பிரமாண்டமாக தயாரித்து இருந்தது அந்த காலத்திலேயே அதிக செலவு செய்து பிரமாண்டமாக செட் அமைத்து இந்த படம் உருவானது திரையில் பிரமாண்டத்தைப் பார்த்து ரசிகர்கள் ஆச்சரியம் அடைந்தனர் இந்த படத்தின் ரன்னிங் டைம் வெறும் இரண்டே கால் மணி நேரம் என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் இந்த படம் தமிழில் உருவாகியது மட்டுமின்றி ஒரே நேரத்தில் ஹிந்தியிலும் வெளியாகி வட இந்தியாவில் இந்த படம் மிகப்பெரிய வரவேற்பு பெற்றது இந்த படத்தில் மகாராணியை பேய் மிரட்டும் அந்த காட்சிகள் திருலிங்காக இருக்கும் என்பதும் தியேட்டரில் பலர் பயந்தார்கள் என்றும் கூறப்படுவது உண்டு அந்த பேய்யாக நடித்திருப்பவர் யார் என்பது கடைசியில் தெரியும் போது அட இவரா என்று ஆச்சரியத்தை ஏற்படுத்தும் இந்த பேய் காட்சிகளுக்காகவே இந்த படத்திற்கு ஏ சான்றிதழ் கொடுத்ததாக கூறப்படுவதுண்டு தமிழ் திரையுலைகள் முதல் முதலாக ஏ சான்றிதழ் பெற்ற இந்த படம் ஏ சான்றிதழ் பெற்று ஒரே எம்ஜிஆர் படம் என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த படத்திற்கு வசனம் எழுதும் பொறுப்பை கலைஞர் மு கருணாநிதி மற்றும் எம்ஜிஆரின் சகோதரர் எம் ஜி சக்கரபாணி ஆகியோர் ஏற்றுக்கொண்டனர் ஆனால் அந்த நேரத்தில்தான் டால்மியாபுரம் என்ற ரயில் நிலையத்தின் பெயரை கள்ளக்குடி என்று மாற்ற வேண்டும் என்று திமுக போராட்டம் நடத்தியது கலைஞர் மு கருணாநிதி ரயில் தண்டவாளத்தில் தலை வைத்து படுத்துப் போராட்டம் செய்ததால் கைது செய்யப்பட்டார் இதனால் இந்த படத்திற்கு கலைஞர் மு கருணாநிதி வசனம் எழுதுவது தடைப்பட்டதாகவும் இந்த படத்தின் வசனத்தை அதன் பிறகு வேறு ஒருவரை வைத்து எழுதியதாகவும் கூறப்படுவது உண்டு தற்போதைய திரைப்படங்களில் பல பஞ்ச் டைலாக்குகள் வந்து கொண்டிருக்கின்றன என்பது தெரிந்ததே ஆனால் மர்மயோகி படத்தில் அப்பவே எம்ஜிஆர் பஞ்ச் டைலாக்கை வைத்திருப்பார் குறிவைத்தால் தவறவிட மாட்டேன் தவறுமையானால் குறிவைக்க மாட்டேன் என்ற பஞ்ச் டைலாக்கே அப்போது எம்ஜிஆர் பேசியிருந்தார் என்பதும் இந்த டைலாக் மிகப்பெரிய அளவில் ரசிகர்கள் மத்தியில் வரவேற்பை பெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது இந்த படத்தின் மன்னராக சேர்களத்தூர் சமா என்பவர் நடித்திருந்தார் எம்ஜிஆர் கரிகாலன் என்ற கேரக்டரிலும் நம்பியார் நல்லதம்பி என்ற கேரக்டரிலும் நடித்திருந்தனர் இந்த படத்தின் கொடுமை செய்யும் மகாராணியாக மாதுரிதேவி நடித்திருந்தார் என்பதும் எம்ஜிஆரை காட்டுக்குள் தேடிச் செல்லும் ஊர்வசி என்ற கேரக்டரில் அஞ்சலி தேவி நடித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த கேரக்டரில் நடிக்க முதலில் பானுமதிதான் ஒப்பந்தம் செய்யப்பட்டார் ஆனால் அதன் பிறகு அவர் மாற்றப்பட்டு அஞ்சலி தேவி இந்த கேரக்டரில் நடித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த படத்தில் வாழ் சண்டை மிகவும் அபாரமாக இருக்கும் என்பதும் வாழ் சண்டைக்காக எம்ஜிஆர் தனியாக சில நாட்கள் பயிற்சி செய்ததாகவும் கூறப்படுவது உண்டு இந்த படத்தின் கிளைமாக்ஸ் எடுத்து முடித்த பிறகு இயக்குநர் படத்தை பார்த்தபோது தனக்கு கிளைமாக்ஸ் திருப்தி இல்லை என்று கூறினார் இதனை அடுத்து மீண்டும் அவர் கிளைமாக்ஸ் காட்சிகளை படப்பிடிப்பு நடத்தியதாகவும் கூறப்பட்டது பின்னாளில் எம்ஜிஆரை வைத்து பல திரைப்படங்களை இயக்கிய எமே திருமுகம் என்பவர்தான் இந்த படத்திற்கு எடிட்டர் என்பது குறிப்பிடத்தக்கது மர்மயோகி திரைப்படத்தை ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தோராம் ஆண்டு ஜனவரி பதினான்காம் தேதி பொங்கல் தினத்தில்தான் ரிலீஸ் செய்ய திட்டமிட்டு இருந்தனர் ஆனால் ஒரு சில காரணங்களால் இந்த படத்தின் ரிலீஸ் தேதி மாற்றப்பட்டது பின்னர் அதே ஆண்டில் பிப்ரவரி இரண்டாம் தேதி இந்த படம் ரிலீஸ் ஆனது மர்மயோகி திரைப்படம் தமிழ் இந்தி என ஒரே நேரத்தில் இரண்டு மொழிகளிலும் ரிலீஸானது இரண்டுமே மிகப்பெரிய வெற்றி பெற்றது அதுமட்டுமின்றி இந்த படம் தெலுங்கிலும் ரீமேக் செய்யப்பட்டது என்பதும் மர்மயோகி என்ற பெயரிலேயே இந்த படம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி நான்காம் ஆண்டு தெலுங்கில் வெளியானது என்பது குறிப்பிடத்தக்கது எம்ஜிஆர் நடித்த கேரக்டரில் தெலுங்கில் என் டி ராமராவ் நடித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெற்று வசூலை அள்ளியதால் எம்ஜிஆர் ஒரு வெற்றிகரமான கதாநாயகன் என்ற அந்தஸ்து கிடைத்தது இந்த படத்துக்கு முதலில் எம்ஜிஆரின் கேரக்டர் பெயரான கரிகாலன் என்ற டைட்டிலை தான் வைக்க முதலில் ஆலோசனை செய்யப்பட்டது ஆனால் கரிகாலன் என்ற டைட்டில் வைத்தால் இது சரித்திர படம் என்று மக்கள் நினைத்துக் கொள்வார்கள் என்று எம்ஜிஆர் ஆலோசனை கூறியதை அடுத்து இந்த படத்திற்கு மர்மயோகி என்ற டைட்டில் வைக்கப்பட்டது ஆரம்ப காலகட்டத்திலேயே ஒரு டைட்டில் எவ்வளவு முக்கியம் ஒரு டைட்டிலை வைத்து படத்தின் கதை என்ன என்பதை மக்கள் யூகித்து விடுவார்கள் என்றும் கரிகாலன் என்ற பெயர் வைத்தால் இது சரித்திர கதை என்ற நினைப்புடன் மக்கள் தியேட்டருக்கு வருவார்கள் என்றும் அப்போதே எம்ஜிஆர் முன்கூட்டியே கணித்திருந்தார் என்பதும் மர்மயோகி என்ற டைட்டில்தான் இந்த படத்தின் வெற்றிக்கு ஒரு முக்கிய காரணம் என்று கூறப்படுவதுண்டு மர்மயோகி என்ற டைட்டிலில் உலக உலகநாயகன் கமல்ஹாசன் ஒரு திரைப்படம் எடுப்பதற்கு முயற்சி செய்தார் ஆனால் இந்த படத்தின் ஆரம்ப கட்ட பணிகள் மட்டுமே நடந்த நிலையில் படப்பிடிப்பு நடைபெறாமல் படம் ரத்து செய்யப்பட்டதாக கூறப்பட்டது இருப்பினும் மர்மயோகி தனது கனவு படம் என்றும் ஒருநாள் அந்த படத்தை உருவாக்குவேன் என்றும் கமல் பல பேட்டிகளில் கூறியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது